வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ச் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி இந்த சேனல் டீட்டெயிலா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சரை நதியில் காட்டக்கூடிய அந்த ஆரத்தி பத்தி நம்ம டீட்டெயிலா இப்ப தெரிஞ்சுக்கலாம். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வால்மீகி ராமாயணத்தின்படி தனது அவதார நோக்கம் முடிந்ததும் ஸ்ரீராமர் தனது சகோதரர்களான பரதன், சத்ருகணன் மற்றும் பல ராம பக்தர்களுடன் இணைந்து மோட்சம் அடைந்தது இங்கேதான் என கருதப்படுகிறது. ஆம், ராமபிரான் அயோத்தியின் ஆட்சி பொறுப்பை தமது வாரிசுகளான லவகுசனிடம் ஒப்படைத்துவிட்டு சரையுவில் இறங்கி தன் அவதாரத்தை முடித்து கொண்டு மகாவிஷ்ணுவுடன் ஐக்கியமானார் என்கிறது துளசிதாசரின் ராமசரித்திர மானஸ். இதே நதிக்கரையில்தான் ஸ்ரீராமர் அவதரித்தார் என்பதையும் நான் மறந்துவிடத் தேவையில்லை. இந்த நதியை பற்றி இன்னும் சொல்வதென்றால், எந்த புத்திர சோக சாபம் தசரத மகாராஜாவை பீடித்ததோ, எந்த புத்திர சாபத்தால் தசரதர் தன் இன்னுயிர் ஸ்ரீராமனை பிரிந்து உயிரிழந்தாரோ, அந்த சாபத்துக்கு காரணமான சிரவண மோட்சம் நடைபெற்றதும் இங்கே வைத்துதான் என்கிறது புராணம். ஆம், கண் பார்வையற்ற தனது பெற்றோரை துலா கட்டி புஜங்களில் சுமந்து எல் எனும் முன் எண்ணெயாக நின்று சேவை செய்து கொண்டிருந்தான் சிரவணன் என்னும் சிறுவன். ஒருமுறை அவன் தாகம் என்று தண்ணீர் கேட்ட தன் பெற்றோருக்காக நீருள்ள சரையுவில் குனிந்த போது அது யானையின் பிளிரலோ என்றெண்ணி அம்பெய்தி வீழ்த்தினான் அயோத்தி மன்னன் தசரதன். ஐயகோ, அம்மா அப்பா என்று கதறி விழுந்த சிரவணன் அங்கேயே மாண்டான். ஆனால் உண்மை அறிந்ததும் வருந்திய அயோத்தி மன்னன் நீரள்ளி அந்த கந்தறியாத பெற்றோரிடம் சென்று செய்துவிட்ட மாபெரும் பிழையை எடுத்துரைத்து அவர்களிடம் மன்னிப்பு வேண்டி நின்றான். பிள்ளையை இழந்த பெற்ற மனம் மன்னிக்க துணியுமோ? எங்கள் கண்ணின் மணியை பிடுங்கிவிட்டு மன்னிப்பா கேட்கிறாய் என வெகுண்ட அந்த கண்ணற்ற பெற்றோர் மன்னன் தசரதனுக்கு புத்திர சோகத்தால் மாண்டு போகும்படி சாபம் விட்டனர். அந்த துயர நிமிடங்கள் அத்தனைக்கும் மௌன சாட்சியாய் நின்றதும் இதே சரையு நதிதான் என்கிறது புராணம். ஆண்டுதோறும் ராம நவமி என்று இதே சரையுவில் மூழ்கி எழுந்தால் பாவம் தொலையும் என்பது ராம பக்தர்களின் நம்பிக்கை. ராம நவமியை ஒட்டி அயோத்தியில் திரளும் ராம பக்தர்கள் இந்த நதியில் நீராடுவது வழக்கம். சரையு நதியில் தற்கொலை செய்து கொண்ட லக்ஷ்மணன் தன் அண்ணனுக்காக தியாகம் செய்வதாக நினைத்து அண்ணன் தம்பி பாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். அப்படி லக்ஷ்மணன் இறந்த இடம் தற்போது புண்ணிய பூமியாக நினைத்து வழிபடப்படுகிறது. இந்த சரையு நதி தோன்றி மறையும் இடத்தை சுற்றியிருக்கும் அனைத்து சிறப்புகளையும் இந்த பதிவில் விரிவாக காணவிருக்கிறோம். சரையு நதி இந்தியாவில் இந்த பெயரால் அழைக்கப்பட்டாலும் இது ஹரிர் எனும் நதியிலிருந்து பிரிந்த இந்திய கிளைதான். ராமர், சீதா, லக்ஷ்மணன் ஆகியோர் சரையு நதியை கடந்து சென்றார்கள் எனும் தொடர் இராமாயணத்தில் இருக்கிறது. இவர்கள் வாழ்ந்தது அயோத்தியில் என்பதாலும் சரையு நதியை கடந்து சென்றனர் என்று இருப்பதாலும் இந்த நதி அவ்வளவு புனிதமாக பார்க்கப்படுகிறது. இராமாயண காவியம் ஒரு கதை மட்டுமல்ல. எனினும் பெரும்பாலான ராமகாவியங்களில் அயோத்தியா நகருக்கு இணையாக சரையு நதி ஓடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சரையு நதியை கடந்தே மற்ற இடங்களுக்கு செல்ல முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தசரதனின் அம்பு சிரவணன் நெஞ்சை கிழித்த இடம் சர்வாரா, அவன் தன் பெற்றோரோடு வாழ்ந்த இடம் சமதா. இந்த இரண்டு கிராமங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இந்த பகுதியில் பார்க்கப்படுகிறது. சரையு நதியை அடைவதற்கு நீங்கள் அயோத்திக்கு செல்வதே சிறப்பு. எனினும் சரையு நதியை தேடி யாரும் பயணிக்க போவதில்லை. அயோத்தி செல்லும் போதோ, பித்தோர்கர்க் செல்லும் போதோ அருகில் உள்ள சரையு நதியையும் கண்டுகொண்டு திரும்புங்கள். ஏனெனில் அது ராமபிரான் சிறுவயதில் தன் சகோதரர்களுடன் ஆடிப்பாடி மகிழ்ந்த நதி. இந்த நதியை மிகவும் புண்ணிய நதியாக பார்க்கிறார்கள். அதனால்தான் இங்குள்ள நதிக்கு தினமும் ஆரத்தி காட்டப்படுகிறது. இந்த ஆரத்தி மாலை 6:30 தொடங்கி மாலை 7:10 முடிகிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.